ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நம்மளில் நிறைய பேருக்கு வந்து ஜாப் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கோம். ஸோ அவங்களுக்கான ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது, வித் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் இருக்கணும், அண்ட் உங்களோட ஏஜ் வந்து 18+ இருக்கணும். போத் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு ஜென்டருமே வந்து இதில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த கம்பெனி மோர் தென் 15 இயர்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த ஜாப்ல மோர் தென் 15,000 வரைக்கும் மந்த்லி உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை யாருக்காவது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காண்டாக்ட் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், டெய்லி ரொம்ப அதிகமா ஸ்மோக் பண்றீங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது ஹெல்த் கான்சியஸ் இருக்கா? இது மாதிரிலாம் யாரும் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. உங்க ஹெல்த்தை நீங்க தான் பாத்துக்கணும். அதனால இனிமே தம் அடிக்காதீங்க. அட்லீஸ்ட் குறைக்க வச்சு செய்யுங்க. வேற லெவல், வேற லெவலா? அவன் திட்டிட்டு போறா, இவன் வேற லெவல்ன்றான். இனிமே தம் அடிக்காதீங்க தலைவா. நீங்க தம் அடிப்பீங்களா? நோ, ஐ அம் எ டீ டோட்லர். தலைவா, இங்க ஒரு பொண்ணு நின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க யாரு? தெரியாதுங்க. தெரியாதா? ஆமா, அவங்க யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க? உங்ககிட்ட தாங்க பேசிருந்தாங்க. என்கிட்டயா? எனக்கு தான் அவங்க யாருன்னே தெரியாது. அதை போய் அவங்க கிட்ட கேளுங்க. ஆமா, இல்ல அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஆமா, அவங்க எந்த பக்கம் போனாங்க? இந்த பக்கமா போனாங்க? இந்த பக்கமா? தலைவா, ஏதோ ஒன்று. மா தங்கச்சி, ஏன் இப்ப தங்கச்சி கூப்பிடுறீங்க? யாரு உங்கள் தங்கச்சி? நான் உங்கள் தங்கச்சி கூப்பிட சொன்னா? உங்க வயசு என்ன? 20-22 இருக்குமா? ஆமா, 22. ஆ, எனக்கு 26 ஆகுது. அதுக்கு அப்ப நான் உங்களை அக்கா நான் கூப்பிட முடியும், தங்கச்சின்னு தானே கூப்பிட முடியும், அதான் அப்படி கூப்பிட்டேன். பரவாயில்ல, தங்கச்சின்னு கூப்பிடாதீங்க. ஓஹோ, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போறேன். நான் 3வது வரைக்கும் படிச்சிருக்கேன். உங்க ஸ்கூல்ல உறுதிமொழி எல்லாம் சொல்லி தரலையா? ஃப்ளெட்ஜிங்க? ஃப்ளெட்ஜி? ஃப்ளெட்ஜா? All brothers and sisters are my, 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 all Indians are my brothers and sisters. அப்ப நீங்க என்ன சிஸ்டர் தானா? அதான் உங்களை தங்கச்சின்னு கூப்பிட்டேன். மறுபடியும் சொல்றேன், தங்கச்சின்னு கூப்பிடாதீங்க. ஏங்க, நீங்க இது வரைக்கும் யாரையும் சைட் அடிச்சது இல்லையா? அதான் ஃபிளட்ஜ் எடுத்திருக்கோம்ல.
ஆனா என் தங்கச்சி கூட வெளில போகும்போது மட்டும் அந்த பொண்ணை பாரு இந்த பொண்ணை பாருன்னு சொல்லுவா. நான் சைட் அடிக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு தடவை இப்படித்தான் ஒரு பையன் ஸ்மார்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை கை காட்டி நல்லா இருக்கான்ல அப்படின்னு அவன் வந்து பேசினப்ப அண்ணான்னு சொல்லிட்டா அவளுக்கும் நியாயம் எனக்கும் நியாயமா? போத் ஈக்குவல்ல அதான். சரி என் பேர் என்ன? அட்லீஸ்ட் எங்க தங்கிருக்கனாச்சு தெரியுமா? நீங்க சொல்லவே இல்லையே. என் பேரு தென்றல். உங்க ஃபிளாட்டுக்கு ஆப்போசிட் ஃபிளாட்ல தான் 8 மந்த்ஸா இருக்கேன். 8 மாசமாவா? நான் உங்களை பார்த்ததே இல்ல. எங்க தரையை பார்த்துட்டே போனா அப்பப்ப மேல நிமிந்து பார்க்கணும். அது ஆமல்ல. எனக்கு ஒரு டவுட். உங்க வீட்டுல டிவியா அவ்வளோ சவுண்டா வச்சு பாக்குறீங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஐயோ சாரிங்க, இனிமே டிவி சவுண்ட் வராம பாத்துக்கிறேன். டிவி சவுண்ட் வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. பட் என்ன டிஸ்டர்ப் பண்றது? நீங்க தான். நானா? ஐயோ சாரிங்க. போட்டுருவாங்க. ஓ ரைட், புரிஞ்சிருச்சுங்க. புரிஞ்சிருச்சு. எங்க அம்மா அன்னைக்கே சொன்னாங்க கொரட்டை ரொம்ப விடுறேன்னு. ஆனா அது உங்க வீடு வரைக்குமா கேக்குது? டாக்டர்கிட்ட போகணும் போலயே. அதாங்க, ஆக்சுவலி ரொம்ப நாளாவே நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். பட் என் தங்கச்சி கூட எப்ப பாரு தங்கச்சி தங்கச்சின்னு ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல்ல, விடுங்க. ஏங்க இவ்வளவு நேரம் என்னால பேசாம இருக்க முடியாதுங்க, ஏதாவது சொல்லு. நான் உங்களை லவ் பண்றேன். ஹலோ வசந்த், வசந்த். இல்லங்க, நீ வேற ஏதோ சொல்லி என் காதுல தப்பா விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. இல்ல, உங்க காதுல கரெக்டா தான் விழுந்திருக்கு. நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். உண்மையாவா? ஆமா. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு இந்த காது கேட்காதுங்க. மூணாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், வேலைக்கெல்லாம் போகலங்க. சின்ன பிள்ளையில் ஸ்கூல் படிக்கும்போது பசங்களாம் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. பொண்ணுங்களும் யாரும் என்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. எங்கள் வீட்டில் சொல்லி ஃபீல் பண்ணோடனே எங்கள் வீட்டிலேயே ஸ்கூலுக்கு போவோன்னு சொல்லிட்டாங்க. இதுக்குமே நாங்கள் வேறு ஒரு ஏரியாவில் இருந்தோம். அங்கே இருக்க பசங்கள்லாம் இது தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அதை என் தங்கச்சிட்ட சொல்லி அழுதேன். அவன் தான் இந்த மாதிரி ஃப்ளாட்ஸாக இருக்க ஏரியா கூட்டம் தான். இங்கே தான் ஃப்ளாட்டில் இருந்தால் ஆப்போசிட் ஆப்போசிட் கூட யாரும் பார்த்துக்க மாட்டாங்கல்ல. அப்படியே பேசினாலும் எங்கள் வீட்டில் யாரும் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க உங்ககிட்ட. அதனால தெரிஞ்சிருக்கு. வேலைக்கும் போகலங்க. வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்களா? அதில் தான் சாப்பாடு ட்ரெஸ்ஸு எல்லாமே. அப்புறம் தங்கச்சி டெய்லி 100 ரூபாய் கொடுப்பா, அதில் தான் செலவு பண்ணிக்குவேன். எங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா என்ன மாதிரி படிக்காத ஒரு சாதாரண பொண்ணு கூட என்கிட்ட வந்து பேசாதப்போ இப்படி ஒரு பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் எப்படிங்க வேணாம்னு சொல்லுவாங்க? ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் எப்படிங்க? நீங்கள் படிச்சிருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்க, நல்லா அழகாகவும் இருக்கீங்க. எப்படிங்க என்ன மாதிரி ஒரு பையனை உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்க?
பாத்தீங்களா, நீங்களே யோசிக்கிறீங்கல்ல. சாச்சா, அப்படிலாம் இல்லை. எங்க வீட்டில் நான் பார்த்துக்கிறேன், எந்த ப்ராப்ளம் வராது. சீரியஸாவா? உண்மையாதான், நான் பார்த்துக்கிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஏங்க, லவ் பண்றதே கல்யாணம் பண்ணிக்க தாங்க. உண்மையிலதானங்க? சத்தியமா? இல்ல இல்ல, அம்மா சத்தியமா? தங்கச்சி சத்தியமா? சரி சரி, வாங்க போலாம். எங்க? நம்ம தான் லவ் பண்றோம்ல, வாங்க நான் உங்களை டிராப் பண்றேன். எப்படி இப்படி நடந்தே வா? இல்லைங்க, அடுத்த மாசம் தங்கச்சி பைக் வாங்கி தரேன் சொல்லு. எப்ப பாரு தங்கச்சி, தங்கச்சின்னு நானே வாங்கி தரேன், வாங்க போலாம். எங்க, எனக்கு ஒரு ஹெல்ப்ங்க. என்ன? நீங்க இனிமே என்ன கூப்பிடும்போது இந்த ஏங்க அப்படிதான் கூப்பிடுவேன். இல்லைங்க, அதே மாதிரி அடிக்கடி டா போட்டு கூப்பிடுங்க. அது தங்கச்சி இருக்கல்ல. இல்ல பாப்பா என்ன டா போட்டு தான் கூப்பிடுவாளா? அதுக்கடுத்து நீங்க தான் எனமே. எப்பா சாமி, உன் தங்கச்சி பிராணத்தை நிறுத்திட்டு வரியாடா வா. ஏங்க, உங்களுக்கு என் தங்கச்சியை பிடிக்கவே பிடிக்காதங்க, ஏன் கோவப்படுறீங்க? உங்க தங்கச்சியை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை, நீங்க தங்கச்சின்னு சொல்றதா பிடிக்கும். Thank you.